உன்னுடைய வாழ்க்கையில தற்கொலைக்காக முயற்சி வாழவே கூடாது சொல்லி முடிவெடுத்து உறுதியாக முடிவெடுத்து பல முறை முயற்சி செய்து மன அடையாளம் தடுக்கப்பட்டிருக்கு. ஓம் கிளீம் குராம் கிளீம் கிளீம் சிவம் கிளீம் கிளீம் சகபரிசு சர்வசத்தமாக
ஆட்சி செய்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வாயிருந்தது. வாழ்க்கையில் போராட்டமும் தற்கொலை செய்வதற்கு முயற்சி செய்து தற்கொலை செய்து வாழ முடியாமல் தவித்து கண்ணீரும் கவலையோடு இருக்குங்கள். உன்னுடைய வாழ்க்கையில நிறைய துன்பங்களையும் நீ வெளியில் சொல்ல முடியாத கவலைகளையும் அப்படிக்காக நான் சொல்ல முடியாத சில விஷயங்களும் இருக்கிற சில விஷயங்களும் அவனுக்கு புரிஞ்சுட்டு நான் சொல்றேன். உன்னுடைய வாழ்க்கையில தற்கொலைக்காக முயன்று வாழவே கூடாது சொல்லி முடிவெடுத்து உறுதியாக முடிவெடுத்து பல முறை முயற்சி செய்து மன அறையாளர் தடுக்கப்பட்டிருக்கிறது. நாகங்களால் உனக்கு பிள்ளி சூழ்நிலைகள் செய்யப்பட்டிருக்கு. ஒரு பெண் சார்ந்த விலைகளால்தான் உனக்கு இவ்வளவு பெரிய குழந்தை. பாம்பினுடைய நாகனை எந்திரங்கள் தடுத்து அதை எதன் மூலமாக உயிரை கொண்டக்கூடிய அளவுக்கு சில ஒரு பெண்ணால் செய்யப்பட்ட விலைகளால தாய் தகப்பன் வீட்டில் இருந்து குடும்பங்களையும் விட்டு வெளிவர போய் ஊரை விட்டே போகணுங்கிறதுக்காக செய்யப்பட்ட இந்த விலை. இந்த வினைகளை இருந்து விருச்சி பெறுவதற்காக உனக்கு நல்ல அரணையும் ஒன்னோடு நாளை இருந்து எல்லா விஷயங்களுமாறும் செய்வேன். 12 முறை என்னுடைய ஆலயத்துக்காக நீ வரவேன். உனக்கு எல்லா தீர்வுகளும் நிரந்தரமாக இந்து மதம் உனக்கு கிடைக்கும். இது அம்மாவுடைய அனுகிரகமான வாக்கு. ஸ்ரீநேசர் ஸ்ரீ மகாகரங்காடி சுந்தரி பவானி லிங்காரபுத்திரி சர்வதேவ தேவியும் மகாபேரையும் கடவுள் மரபி பிரிந்து வாழ்விலே துன்பங்களை சந்தித்து கண்ணீர் கவலையோடு இருக்கும் பெண். கடவுள் மறைவு பிரிந்து கண்ணீர் கவனமாக இருக்கும் பெண். எனக்கு விளக்கு தீபம் போட்ட பெண். உன்னுடைய வாழ்க்கையில பில்லி சூன்யங்களால் உள்ள பாதிப்பும் கணவன் சேர்ந்து வாழ முடியாத உள்ள குழப்பங்களும் உனக்கு இருந்து உங்க வாழ்க்கையை திருச்சி உங்க ஊரை விட்டு போக வச்சு மாறாட்டங்களை செஞ்சு புத்தி பேதனைகளையும் உண்டு பண்ணி தன்னிச்சையாகவே நடக்கக்கூடிய குழப்பங்களையும் இருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் நீக்கி பில்லிசூன்யங்களையும் நீக்கி உன்னுடைய கணவனையும் உன்னோடு சேர்ந்து வாழ வைக்கிறதுக்காக உனக்கு பூரணமான பரிபூர்ணமான நல்லவர்களை வளர்க்க நீ என்னுடைய ஆரியத்துக்கு நிரந்தரமான வந்து கொண்டே இருக்க என்னுடைய ஆணைப்பு. மரநிலையில் பாதிப்பு அடைமுடிப்படுத்திய காலத்தில்
கூப்பிட்ட நேரத்தில் குறித்த வேளையில் என் ஆவிலே வந்து எழுந்து உன்னோடு இருப்பேன் என்று நீ வாக்கு கொடுத்தது உண்மையானால் என் ஆவிலே எழுதுவா. தீப்பட்டி தீப்பட்டி இருங்க. கொஞ்சம் வெட்டுக்காரி உடங்காத வீரி முடையாளப்படுவது ஓடிவார். வைங்க வைங்க. விளக்குல புடிச்சு வைங்க. மரணப்படுக்கையிலே இருந்து நான் எழுந்து வைத்தவன் வாயமுமே இரண்டு முறை உன்னை நான் காத்திருக்கின்றேன். உன் வீட்டிலே என்னுடைய பார்வை முழுமையாக விழுந்துவிட்டது. பிந்தி சூன்யங்களாக இருந்தாலும் சரி, மரண கண்டர்களாக இருந்தாலும் சரி, கால தூதர்களாக இருந்தாலும் சரி, உன்னை விட்டு விலக்கி அடிக்க உனக்கு 3 வருட காலம் நான் கொடுத்திருக்கின்றேன். உன்னுடைய வீட்டுக்கு பில்லி சூனியங்களால் உள்ள குழப்பம், ஒரு துஷ்ட தேவியின் வரக்கு, ஒரு அகால முனியின் பார்வை, இது எல்லாம் உன் மரண படுக்கையிலே வந்து இருந்து உனக்கு மரணங்களை விளைவிப்பதாக இருப்பதனால் இந்த திருமணங்கள் தடைபட்டுக் கொண்டிருக்கிறது. நமக்கு பெண் தாரை என்று சொன்னவர்கள் திரும்ப மறுத்தும்
மரணங்களை விளைவிப்பதாக இருப்பதனால் இந்த திருமணங்கள் தடைபட்டுக் கொண்டிருக்கிறது. பல முறை முயற்சி செய்தோம், திருமணம் நடக்காமல் திருமண விஷயத்திலே குழப்பமாக இருக்குமா? மூன்று முறை நான் திருமண சம்பந்தமான விஷயத்துல பெண்களை இழுத்து இழுத்து நாங்கள் அன்னையின் திருமுறையால எத்தனை விஷயங்கள் வந்து நெருங்கி வந்து திரும்ப திரும்ப ஒரு பெண்ணுடைய செய்கையால வாழ்வாதாரங்கள் பாதிச்சு வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களுக்கு குழப்பமாகி திருமண தடைகளுக்கும் குழப்பம் அடைந்துள்ளது. 11 வெள்ளிக்கிழமை எனக்கு வேட்பனை தீபம் இந்த கோயில் ஏற்றம், அதற்கு பிறகு இது ஒரு முடிவு தானாகவே வரும். இந்த பில்லி சூரியங்கள் கோளாறு செய்தவர்களுக்கும் தடை செய்தவர்களுக்கும் என்ன கொடுக்கணுமோ அதை நானே கொடுக்குறேன். அதை நான் தான் கொடுத்தோம்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்குரிய காலகட்ட வரையில அதுக்குரிய பரிவாரணமான சம்பந்தமான நல்ல விஷயங்களையும் நான் செய்து நானே கூட இருந்து பார்க்கின்ற கடை தொழில் முடக்கம் எலிகளான நச்சு எத்தனை முறை உன்னை காத்து வந்தாலும் திரும்ப திரும்ப ஒரு முறைக்கு உன்னை வாழவே விடாத அளவுக்கு தொழிலையும் கேடுகள் பண்ணி உன்னை வாழ விடாத அளவுக்கு துன்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். இதுக்கு சரியான முடிவு எடுக்க வேணும், எனக்கு வாழ்க்கையும் சரி வரணும், என்னுடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீரணும், இந்த தொழிலும் சரி வரணும், இந்த தொழிலிருந்து நான் எப்படி வீடு விட அப்படிங்கக்கூடிய மன வேதனையோடு குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் எல்லா தீர்வுகளையும் இன்னும் ஒரு 3 கழிச்சு நான் உனக்கு அது வரைக்கும் பொறுமையாக 3 என்னுடைய கோயில்